நேற்றுக்கு ஜெபிச்சுட்டு இருக்கும்போது கர்த்தர் என் மனசில் ஒரு வார்த்தையை ஃபேவர்ன்ற ஒரு வார்த்தையை திருப்பி திருப்பி என்னோடய ஸ்பிரிட்டில் போட்டுகிட்டே இருந்தார். இந்த ஃபேவர் அப்படின்னா முக்கியமான அல்லது அனுகூலமான அல்லது தயவு நிறைந்த கிரேஸ். ஒரு நாலஞ்சு வார்த்தை இதுக்கு கனெக்ட் ஆகி போடப்பட்டிருக்குது. தயவு, கிருபை, அனுகூலமான, நல்ல, யாருக்கும் கிடைக்காத, அப்படியெல்லாம் போட்டிருக்கு ஃபேவர். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் மேலே ஒரு ஃபேவரை ஏற்படுத்தினா நீங்கள் எப்படி இருப்பீங்க அப்படின்றது தான் செய்தி. ஃபேவர்ன்றது ஒன்று உங்கள் மேலே வந்துச்சுன்னா நீங்கள் என்ன ஆவீங்க? இந்த ஃபேவர்ன்ற ஒன்று பைபிளில் சில பேர் மேலே வந்திருக்கு, அவங்க எப்படி ஷைன் ஆனாங்க, உங்கள் மேலே அது வந்தால் எப்படி நிற்கும், இதை தான் இன்றைக்கி ஷார்ட்டாக சொல்ல போகிறேன். ஆமீன் சொல்லுங்கள், பக்கத்தில் சொல்லுங்கள், இன்றைக்கி கர்த்தர் உங்கள் மேலே ஒரு ஃபேவரை கர்த்தர் போட போகிறார். ரெடியான்னு கேளுங்க, அதை பிடிக்கிறதுக்கு ரெடியான்னு கேளுங்க, பிடிக்கிறதுக்கு ரெடியான்னு கேளுங்க. அல்லேலூயா. எப்போவுமே நல்லா கவனிங்க, தேவனுடைய சபையில் ஜனங்கள் வந்து ஏன் மேலே வர்றதில்லை அப்படின்னா, அவங்களுக்கு வார்த்தையின் மேலே ஒரு பசியோ ஒரு பெரிய தாக்கமோ ரொம்ப நேரம் இருக்காது. அவங்க தங்கள் துக்கத்தின் நிலையிலேயே என்ன பண்ணுவாங்கன்னா, துக்கத்திலேயே இருந்துட்டு எந்திரிச்சு போயிடுவாங்க. துக்கத்தை இறக்குற இடமாக தான் சர்ச்சை நினச்சிக்குவாங்க. நான் சொல்கிறேன், துக்கத்தை இறக்குற இடம் மட்டும் இல்லை, நல்லவைகளை உள்ளே பதிய வைக்கிற இடமும் சபை தான். ஜீவனை உள்ளே வாங்கிட்டு போகிறதும் இந்த இடம்தான். ஆமீன் சொல்லுங்கள். அதனால் இந்த வார்த்தையில் நீங்கள் பெரிய பசியாக இருக்கணும். இந்த வார்த்தைனா ரேமா, பேசப்படுகிற ரேமாக்கி உங்களை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் நிறைய சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. இந்த பைபிள் வசனம் மட்டுமல்ல, பேசப்படுற ரேமா இருக்குது, பேசப்படுற ரேமாக்கி உங்களை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா இது உங்களை வேறு ஒரு டைமென்ஷனுக்குள்ளே கொண்டு போயிடும். ஆமீன் சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. ஸோ அந்த வார்த்தையை கேஷ் பண்ணணும். எப்போவுமே என்ன என்ன கிறிஸ்தியானிட்டியில் நடக்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு வார்த்தையை பேசும் பொழுது உங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் போய் அது என்னதுக்காக பேசணுமோ அதான் அந்த வார்த்தை போய் செய்யும். ஹலோ, புரியுதா? அதனால தான் பைபிள் சொல்றது, நன்மையும் தீமையும் எங்கேருந்து வருது? இங்கேருந்து வருதுங்கிறது. அப்போ நன்மை வரும்போது ஏறி பிடிக்கணும், அதை இங்கே பேங்க பேங்க முடிச்சுட்டு இருக்கக்கூடாது. பாருங்க, வெப்பரப்பேன்னு முடிச்சுட்டு இருந்தது. இந்த வார்த்தையை பிடிக்கிறது ஒன்று இருக்குது, ரிசீவ். இந்த ப்ரொஃபட்டிக் ஏரியாவில் எப்படி நிற்கணும்னா, இந்த வார்த்தை வரும்பொழுது உள்ள ஒரு அப்படி ஒரு அலாரம் அடிக்கும், இது இந்த வார்த்தை நமக்கு தான் போல் இருக்குன்னு லைட்டாக உள்ள ஒரு கிளிக் ஆச்சுன்னா ஏறி அதை என்ன பண்ணிடணும்னா பிடிச்சி. அது எப்படி பிடிக்கிறதுனா, அல்லேலூயா சொல்லி குதித்து உருண்டு என்னவோ பண்ணு, அதை ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டேன்னா அது உள்ளே ஏறிடும், ஸ்பிரிட்டுக்குள்ளே போயிடும். இன்றைக்கு உலகத்தில் பெரிய அளவில் நிற்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி பைத்தியக்காரங்களாம், பைத்தியக்காரங்களாக இருந்தவங்க தான். எதுக்கு? வார்த்தைக்கு. தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது அதை சாடி பிடிச்சி ஓடி பிடிச்சி உருண்டு பிடிச்சவன் தான் இன்றைக்கி பெரிய பெரிய ஸ்டாண்டர்டில் போய் நின்றுட்டுருக்கிறான். ரட்சிப்புன்றது எல்லாத்தையும் உனக்கு ஓப்பன் பண்ணி கொடுக்குது, ஓப்பன் பண்ணி கொடுக்குது. அடுத்து சில ரிலம்ஸ் எல்லாம் இருக்குது, அங்கேயெல்லாம் போகலைன்னா ரட்சிப்போட செத்துருவேன். ரட்சிக்கப்பட்டியா அதோட ஒன் சாப்டர் க்ளோஸ். ரட்சிப்பு இல்லைப்பா, அதை தாண்டி பலது இருக்குது. ஆவி மண்டலங்கள் திறக்கணும் உனக்கு. அப்போஸ்தலனாய பவுல் வாழும் பொழுதே மூன்றாம் மாதம் வரைக்கும் பல தடவை போயிட்டு வந்திருக்கிறாரு. இப்போ நம்ம என்ன நினச்சிருக்கோம், செத்த பிறகு தான், செத்த பிறகு நீ போகிறா என்ன போ, உயிரோடு இருக்கும்போது அங்கே போய் அங்கே இருக்கிறத இங்கே கொண்டு வர்றது தான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அஸ்திபாரம். இப்போ என்ன சொல்கிறீங்க, செத்த பிறகு பொருளாக போகணும். நான் என்ன சொல்கிறேன், உயிரோடு இருக்கும்போது நீ 100 தடவையாவது போகணுங்கிறேன். அல்லேலூயா. ஆமே. பவுலெல்லாம் அந்த லெவலில் தான் வாழ்ந்தார். பேலிக்ஸு அவன் யார், ஒரு கவர்னர் மாதிரி நியாய விசாரிக்க, அவன் பவுல் பணம் கொடுப்பானா என்று அப்போஸ்தலன் வாசிப்பாருங்க,
பவுல் பணம் கொடுப்பானா என்று பல தடவை அவனை அழைத்து என்ன பண்ணுறானா பேசுகிறான். நீங்கள் பவுல் என்னன்னு பார்த்து வச்சுங்க, கிழிஞ்ச சட்டை போட்டு பவுல் அடி வாங்கி, ஒரு வசனம் ரோமரில் எடுத்து அடிக்கடி சொல்லுவீங்களே, என்ன சொல்லுவீங்க, நான் அடிக்கப்பட்டும் கல்லடிகளாலும் பலமுறை கப்பல் சேதங்களாலும் கல்லடிகளாலும் சேதப்பட்டு. பவுல்கிட்ட ஒரு பெரிய ராஜா பணம் கொடுப்பானான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறான் நிறைய. அப்போ அந்த லெவலில் பவுலுடைய ஸ்டாண்டர்ட் இருக்கு, பொருளாதார நிலை. ஹல்லேலூயா, புரியுதுங்களா? அந்த ஸ்டாண்டர்டில் தான் வாழ்ந்துருக்கிறான் பவுல். ஸோ பைபிளை நல்லா பாருங்கள், கண்ணை திறந்து பாருங்கள், ஆவியானவரோடு சேர்ந்து அதை படிங்க. நிறைய ஏரியாவை ஆவியானவர் திறப்பார். ஹல்லேலூயா, ஆமென். வார்த்தையை நல்லா பிடிச்சி பழகுங்க, ஆமேன்னு சொல்லுங்கள், ஆக்டிவாக இருங்க. கர்த்தருடைய வசனத்துக்கு இருதயத்தையும் காதை எல்லாத்தையும் திறங்க, பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அங்கே தான் தொடங்குது இதெல்லாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், இன்னைக்கு கர்த்தர் உங்கள் மேலே வசனத்தை ஆக்டிவேஷன் பண்ண விரும்புகிறார் சொல்லுங்கள். வசனம் பைபிளில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள். வசனம் பைபிளில் இருக்கிறதுக்கு எழுதலை, பைபிளில் இருக்கிற வசனம் எந்திச்சு உனக்கு உள்ள வரணும், உன் வீட்டுக்குள்ள வரணும். ஹல்லேலூயா, ஆமென். இயேசுவை பற்றி எழுதின வசனம் எல்லாம் அவருக்குள்ள போச்சு. அவர் சொல்றாரு, என்னை குறித்து எழுதின வேத வாக்கியங்கள் நிறைவேறும் படிக்கு இன்னைக்கு நான் இங்க பிரசங்கம் பண்ணிட்டேன்னு புஸ்தகத்தை மடிச்சு கொடுக்கிறார். அப்படின்னா பைபிளில் இயேசுவை பற்றி எழுதினது எந்திச்சு இயேசுக்குள்ள போய் அதை நிறைவேற்றிச்சு. இன்னைக்கு பைபிளில் எதெல்லாம் உங்களை பற்றி எழுதியிருக்குதோ அது எந்திச்சு உன் வாழ்க்கையில் வந்து உனக்குள்ள உனக்கு அதை நிறைவேற்றி கொடுக்கணும். அதுக்கு தான் பைபிள். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். சரி, ஃபேபர், ஒரு ஃபேபரான ஒரு பைபிளில் நல்ல இந்த தயவையும் ஃபேபரையும் அனுபவித்த ஒரு ஆள் சொல்லுங்கள், பேர் சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிற பேரை நான் பிரசங்கம் பண்ணுறேன், சொல்லுங்கள். தாவீது, மோசே, யார் சொன்னா? உசு உசுன்னு பாம்பு சத்தம் போடுற மாதிரி இருக்கு. ஆமே சொல்லுங்க. தாவீது, மோசே, யோசேப்பு, இவங்கெல்லாம் எதில் வாழ்ந்தாங்கன்னா ஃபேபரில் வாழ்ந்தாங்க. மனித தயவில் இல்லை, யார் தயவில் வாழ்ந்தாங்க? தெய்வ தயவு, தெய்வ இரக்கம், தெய்வ கிருபை, இதுக்குள்ளே வாழ்ந்தவங்க தான் யாருன்னா இவங்களுடையது எதுவுமே இல்லை. சரி, நல்லா கவனிங்க. இந்த ஃபேபர் ஒரு ஆள் மேலே வந்துருச்சுன்னா எல்லாத்துக்கும் அவன் காத்துட்டு இருக்க வேண்டியதில்லை, அவனுக்காக எல்லாம் காத்து கொண்டு இருக்க ஆரம்பித்து வேணாம். ஆமே, ஹல்லேலூயா. இந்த ஃபேபர் இல்லாதவன் உளுந்து உளுந்து அழுவான். எதுக்கு? பணத்துக்கு, வியாதிக்கு, இந்த வியாதியிலேருந்து சுகமாக, இதுக்கெல்லாம் அழுதுட்டு இருப்பான். இந்த ஃபேபர் இருக்கிறவன், இந்த தயவு உள்ளே வந்துருச்சுன்னா அவனுக்காக மற்றதெல்லாம் அழுதுட்டு இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்கள். எப்படி எழுதிட்டு இருக்கும்? ஒரு ஊரில் ஒருத்தர் காசை வச்சுட்டே இருப்பான், ஐயோ இந்த ஐயா வந்தால் இந்த ஐயாவுக்கு கொடுக்கலாமேன்னு சேமித்து வச்சுட்ருப்பான். உங்களுக்காக காசு காத்துட்ருக்கோம். ஆமீன்னு சொல்லுங்கள். காசுக்கு நீங்கள் அழுது காத்துட்ருக்க வேண்டியதில்லை, உங்களுக்காக காசு காத்துட்ருக்கோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நான் ஒரு ஊருக்கு போகிறேன்னா எனக்காக பணம் அங்கே காத்து கொண்டிருக்கிறது. நான் காசுக்கு காத்துட்ருக்கல, காசு எனக்காக காத்துட்ருக்குது. காசு ஒரு இடத்துல என்ன என்ன பண்ணிகிட்ருக்குது? என் கைக்கு வர்றதுக்கு, என் வாழ்க்கையில் வர்றதுக்கு அது காத்து கொண்டிருக்கிறது. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், இதுக்கு பேர் தான் என்னது? இதுக்கு பேர் தான் என்னது? ஆ, என்னது? ஃபேவர். நீ காத்துட்ருக்கிறது இல்லை, உனக்காக அது காத்துட்ருக்கும். அதுக்கு பேர் தான் என்னது? ஃபேவர். ஹல்லேலூயா. நாடுகளுக்கு என்ன கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போங்க இல்லை, நாடுகள் உனக்காக காத்து கொண்டிருக்காங்க. உன் வருகைக்காக, உன் காலடிக்காக, உன் சட்டத்துக்காக, உன் செய்திக்காக தேசங்கள் காத்து கொண்டிருக்கிறது. அதுக்கு பேர் தான் ஃபேவர்.
அப்படிப்பட்ட ஃபேவர் உன் மேல வரதுக்கு தான் இன்னைக்கு சில காரியத்தை சொல்ல போகிறேன். எத்தனை பேர் இப்படி ஒரு ஃபேவர் வாழ்க்கையில, என் பொருளாதாரம் எனக்காக காத்து கொண்டிருக்க வேண்டும், என் சுகம் எனக்காக காத்து கொண்டிருக்க வேண்டும், சில பட்டணங்கள் எனக்காக காத்துட்டு இருக்க வேண்டும், சில ஜப வீடுகள் எனக்காக காத்துட்டு இருக்கணும், சில கிராமங்கள் எனக்காக காத்துட்டு இருக்கணும். நான் உள்ள போகும் பொழுது என் ஃபேவர் மூலமாக அந்த பட்டணம், அந்த வீடு, அந்த கிராமம், அந்த ஊர், இந்த பட்டணம், நான் சொல்றேன் இந்த திருப்பூர் பட்டணம் எனக்குள்ள இருந்து வரப்போகிற எழுப்புதலுக்காக காத்து கொண்டிருக்கிறது. இந்த சபைக்குள்ள இருந்து வரப்போகிற எழுப்புதலுக்காக, இந்த பட்டணம் உன் மேல எழும்பி வரப்போகிற ஃபேவருக்காக காத்து கொண்டிருக்கிறது, காத்து கொண்டிருக்கிறது. இதை கர்த்தர் ஆக்டிவேட் பண்ண போகிறார். இந்த காலத்தில் கர்த்தர் இதை உங்க மேல ஆக்டிவேட் பண்ண போகிறார். காலத்துக்கும் ஜெபிச்சு ஜெபிச்சு அழுது போராடுறது இல்லை. இந்த ஃபேவர் ஏறி வரும்பொழுது அப்படியே சூழலெல்லாம் என்ன பண்ணோம்னா ஆப்போசிட்டாக திரும்பிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது வாழ்ந்து, நீங்கள் சொன்னதுலேருந்தே எடுக்கிறேன், நான் எழுதிட்டு வந்ததை விட்டுறேன். தாவீது வாழ்ந்துட்டு இருக்கிறான். தாவீது யாரும் மதிக்கப்படாத ஒரு ஆள். தாவீது மேலே இந்த ஃபேவர் வந்துச்சு. தேசம் ஒரு பக்கமாக இப்படி போயிட்டு இருக்குது, அது அதனுடைய ரூட்டில் நாடு அப்படி முன்னேறி போயிட்டு இருக்குது. ஆனால் தாவீது எந்திரிச்சு வரும்பொழுது அந்த நாட்டு பக்கமாக, நாட்டின் கலாச்சாரத்தோடு கூட தாவீது போகலை, ஒட்டுமொத்த நாடும் தாவீதின் கலாச்சாரத்துக்கு நேராக திரும்புகிறது. தாவீதோட ஸ்டைலுக்கு, தாவீதோட வார்த்தைக்கு, தாவீதுக்குள்ள இருந்த பிரசன்னத்துக்கு நேராக தேசம் திரும்புகிறது. ஹல்லேலூயா. இந்த ஃபேவர் வரும்பொழுது உனக்கு உன் மேலே இருக்கிற காரியத்துக்கு நேராக எல்லாம் திரும்ப ஆரம்பிச்சு. நீ இப்படியே காத்தடிச்ச மாதிரி போகமாட்ட, உன் மேலே அடித்த ஆவியானவரின் காற்றுக்கு பக்கமாக உன் சொந்தமும் பந்தமும் உறவும் தேசமும் உன்னை சுற்றி இருக்கிற எல்லாமே உனக்கு நேராக திரும்ப ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஆவி மண்டலத்தில் போய் இதை செய்ய வைக்க முடியும், செய்ய வைக்க போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ஃபேவரை கர்த்தர் இந்த காலத்தில் உங்கள் மேலே கொண்டு வர விரும்புகிறார். அவுட்ஸ்டாண்டிங்காக உங்களை காட்ட ஒன்றுமே இல்லை. அவன் மேலே அந்த தயவு வந்த பிறகு ஆள் வேற மாதிரி ஆயிட்டான். ஆமே. மோசே ஒன்றுமே இல்லை. என்ன லைஃபு, சாகிறதுக்கு எங்கே விட்டுட்டாங்க, தண்ணியில் நைல் நதியில், திமிங்கலம் திங்கிற நைல் நதியில் விட்டுட்டாங்க. அக்கா ஒருத்தி தூரமாக நின்று பார்த்துட்டு இருக்கிறா, என்ன நடக்கும், தம்பிக்கு என்ன நடக்கும்னு. பிள்ளையை எடுக்கிறா, எடுத்து யார்கிட்ட கொடுக்குறா, சொந்த தாயிடமே கொடுக்குறாங்க. வளர்த்துக்கொடு. எப்படி வளர்த்துக்கொடு, காசுக்கு வளர்த்துக்கொடு. எதுக்கு வளர்த்துக்கொடு, சம்பளம் கொடுத்து காசுக்கு பெத்த பிள்ளையவே என்ன பண்ணு, என்ன பாக்கியம் பாருங்க, காசுக்கு பிள்ளைய வளர்த்துக்கொடு. இப்போ இவனை வளர்க்கறதுக்கு கொடுத்த காசுல பிஸ்கட் வாங்கி சாப்பிட்டவ தான் யாரு, மிரியாம். இவனை வளர்க்கறதுக்கு கொடுத்த காசுல சாப்பாடு சாப்பிட்டவ தான் யாரு, மிரியாம். காலமும் காட்சியும் மாறுது. மோசைக்கு இந்த கருப்பின பெண்ணு மேலே ஒரு காதல், கல்யாணம் பண்ணிட்டான். இவளுக்கு மிரியாமுக்கு இந்த கருப்பு என்ன செய்யாதுன்னா பிடிக்காது, கசப்பு, எரிச்சல். மோசை கூட என்ன பண்ணுறான்னா வம்புக்கு போய் சண்டைக்கு போய் நிற்கிறான். இவளுக்கு வெள்ளை தான் பிடிக்கும், என்ன கலர் தான் பிடிக்கும், மிரியாமுக்கு எதுதான் பிடிக்கும், வெள்ளைக்கலர். மோசைக்கு எது தான் பிடிக்குது, கருப்பு கலர். இந்த கருப்பு வெள்ளை பணக்காரன் ஏழை இப்படியெல்லாம் பார்க்கக்கூடாது. அம்மேன்னு சொல்லுங்கள். இந்த ஜாதி அந்த ஜாதி, நம்மெல்லாம் ஆண்டவுடைய ரத்தத்தால் கழுகப்பட்டவங்க, ஒரே வீட்டில் பிறந்த அப்பாவுடைய பிள்ளைங்க. எவனாச்சும் அப்படி சொன்னான்னா அரைஞ்சிருங்க காதோட, நீ அந்த ஜாதி இந்த ஜாதி அப்படி வேணால் சப்புன்னு ஒன்று விட்டுருங்க, அது பரிசுத்தடி.
ஆமே அல்லேலூயா. நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம், ஒரே இரத்தத்தில் கழுகப்பட்ட பிள்ளையாக இருக்கிறோம். அல்லேலூயா. மிரியாம் வந்து சண்டை போடுறா பாருங்க, யாருக்கிட்ட? இவ அண்ணங்கிட்ட தான் சண்டை போட்டா. ஆனால் கர்த்தர் ஃபேபர் பண்ண மனுஷன் மேலே எவனாவது ஒருத்தர் எரிஞ்சு விழுந்தானா, கர்த்தர் அவனுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துருவார். இவளுக்கு வெள்ளை தானே பிடிக்கும். ஓ, கர்த்தர் சொன்னார், உன் உடம்பு ஃபுல்லாக வெண்குஷ்டம் வருவதாக. எரிச்சல் அடைஞ்சு கோபப்பட்டு பேசிட்டு கையை பார்க்குறா, எந்த வெள்ளை பிடிக்கணும் பிடிக்குதோ அவளுக்கு, அந்த வெள்ளை ஃபுல்லாக உடம்பாயிடுச்சு. இவளால் ஏழு நாள் பயணம் கட்டு எல்லாம் பாளையத்துக்கு வெளியில் போய், நான் சொல்லட்டா, தேவனுடைய ஃபேபர் ஒரு ஆள் மேலே வந்தால் எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும். உனக்கு எதிராக ஒருவனும் நிற்க முடியாது, உனக்கு எதிராக ஒருவனும் பேச முடியாது, உனக்கு எதிராக ஒன்றும் பண்ண முடியாது. அல்லேலூயா. ஆமே. எத்தனை பேர் நம்புற? அல்லேலூயா. கர்த்தர் எங்களுக்கு கட்டுறதுக்கு கிருபை கொடுத்துருக்கிறாரு. எல்லாம் அவர் வாய்க்க பண்ணுவார், எல்லாத்தையும் கர்த்தர் உங்களுக்கு சாதகமாக மாற்றுவார். எரிஞ்சு விழுந்தவன், சண்டைக்கு வந்தவன், முறைச்சவன், கேள்விகள், இந்த ஃபேபர் ஒரு ஆள் மேலே ஏறி வரும் பொழுது, இந்த தேவனுடைய தயவு என்பது ஒரு ஆள் மேலே வரும் பொழுது, டோட்டலாக எல்லாம் அவனுக்கு நேராக மாறிடும். டோட்டல் சிச்சுவேஷன் அவனுக்கு நேராக திரும்பிடும். எல்லாம் அவன் பக்கம் போவாங்க. ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. இப்போ என்ன சொல்ல வந்துட்டேன்னு புரிஞ்சிருச்சா? இந்த ஃபேபர் வர்றதுக்கு ஒரு ஆறு ஏழு காரியங்கள் உங்களை நீங்கள் அமைச்சுக்கணும், மாற்றிக்கணும். உங்களை கரெக்டான அந்த டியூனிங்கில் கொண்டு வந்துட்டீங்களா? ஏன்னா கர்த்தர் யார் மேலே இரக்கம் உள்ளவராக இருக்க சித்தமாக இருக்கிறாரோ அவன் மேலே என்ன பண்ணுறாரு? இரக்கமாக இருக்கிறார். அப்போ இது இருதயம் சம்மந்தப்பட்ட விஷயம். ஒரு ஆள் மேலே ஃபேபர் வரணும்னா அவன் தேவனுக்கு பிரியமானவனாக முதல்ல என்ன பண்ணணும்னா மாறணும். கர்த்தர் தான் இதை பண்ணணும், நீ ஏன் ஆக முடியாது? சோத்தை போட்டு கத்திரிக்காய் கொடுத்தெல்லாம் ஒன்றும் ஆக முடியாது, ஃபேபர் ஆக முடியாது. தேவனே உன் மேலே இரக்கத்தை வைக்கணும், தேவனே ஒரு மனுஷன் மேலே தயவை வைக்கணும், தேவனே ஒருத்தன் மேலே அபிஷேகத்தை வைக்கணும், தேவனே ஒருத்தனை உயர்வுக்கு நேராக கொண்டு போகணும், நீயா உயர முடியாது. அல்லேலூயா. அப்போ இந்த ஃபேபர் ஒரு ஆள் மேலே வரணும்னா அவன் ஏற்கனவே இந்த இரக்கம் வந்த மனிதர்கள் எந்த பாதையில் போனாங்களோ அதை கொஞ்சம் நல்லா பார்க்கணும். அல்லேலூயா. மூணு நாலு வசனங்களை மட்டும் லைட்டை ஓப்பன் பண்ணி உங்கள் கண்ணுக்கு காட்டிட்டு நான் ஜெபிக்க போகிறேன். வாசிங்க. நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஒன்றுலேருந்து நாலு வரைக்கும் வாசிங்க. என் மகனே, ஃபேபர் இங்கே பாருங்கள், யார் மேலே இந்த தயவு ஏறி வரணுமோ அதுக்கான வசனங்கள் தான் இது. என் மகனே, தேவனுடைய கட்டளையை உன்னுடைய இருதயத்துக்கு உள்ளே காத்துக்கொள். அவைகள் உனக்கு நீடித்த நாளையும், இதுதான் உனக்கு என்ன பண்ணும்னா லாங் லைஃப் கொடுக்கும், நீடித்த நாட்களையும், தீர்க்காயுசையும், சமாதானத்தையும் பெருகப்பண்ணும். இந்த ஃபேபர் உள்ள வரணும்னா ஃபஸ்ட்டு தேவனுடைய கட்டளைகளை உன்னுடைய வாயில் மண்டையிலலாம் இல்லை, எங்கே? இருதயம்னா ஸ்பிரிட்டு, அந்த அந்த சப்கான்சியஸ் உள்ள அதை கொண்டு போய் வைக்கணும்னு சொல்லுது பைபிள். கட்டளைகள், பொய் சொல்லாத அப்படின்னா அது கட்டளை, திருடாத, ஏமாத்தாத, கசப்பாக இருக்காத, சண்டை போடாத, அடிக்காத, கேவலமானதை செய்யாத, இதெல்லாம் ஸ்பிரிட்டில் இருக்கணும். இதை செய்கிறதுக்கான சூழ்நிலைகள் வாழ்க்கையில் வரும். இந்த கட்டளைகளை இருதயத்தில் வையினா இந்த இந்த சூழல் வரும்பொழுது இந்த கட்டளைகளை எந்திரிச்சு அதை செய்யாதன்னு ஒன்று அமிழ்த்தும். அந்த நிலையில் உன் வாழ்க்கை அமைப்பு இருக்கணும். ஆ, கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையிலே எழுதிக்கோ. சத்தியமும் உன்னை விட்டு போகக்கூடாது, இந்த கிரேஸும் உன்னை விட்டு போ. உனக்கு தேவன் கிருபை தருவார், நீயும் நிறைய பேத்துக்கு கிருபையா வாழணும்.
பக்கத்தில் தட்டி சொல்லு, கிருபை கடவுள்கிட்டருந்து மட்டும் கேட்டு வாங்காத, நீயும் நிறைய பேருக்கு தயவு பாராட்ட வேண்டியவனாக இருக்கிறாய். தயவு பாராட்ட வேண்டியவனுக்கு தயவு பாராட்டு. ஹல்லேலூயா. இரக்கம் பாராட்டிய வேண்டியவனுக்கு இரக்கம் பாராட்டு, தயவு பாராட்ட வேண்டியவனுக்கு தயவு பாராட்டு. கடவுள்கிட்ட மட்டும் நீ தயவை கேட்டுட்டு உன் வாழ்க்கையில் நீ தயவு இல்லாதவனாக வாழாத. அல்லேலூயா சொல்லுங்க. இது ஃபஸ்ட்டு, உன் இருதயமாகிய ஆள் மனதில் தேவ கட்டளைகளை எழுதி அதில் நடக்க முயற்சி பண்ணு. இதுதான் ஃபேபர் உள்ளே வர்றதுக்கான முதல் அடையாளம். ரெண்டு நாளாகமும் 16:9 வாசிங்க. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு, உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமியெங்கும் உலாவிக்கொண்டிருக்கிறது. நீங்க என்னங்க சொல்றீங்க? கர்த்தர் என்ன பார்க்கலன்னு சொல்றீங்க. எத்தனை பேர் சொல்கிறீங்க, கர்த்தர் என்ன என் மேலே பார்த்தாரா, கர்த்தர் என்ன பார்த்தாரா, என் வாழ்க்கையை பார்த்தாரா, என் பொருளை அதை பார்த்தாரா? இதை பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய கண்கள் எங்கே தான் இருக்குது சொல்லுங்கள், எங்கே தான் இருக்குது? பூமியில் இருக்கிற எல்லாரையும் என்ன பண்ணுதாமா, கண் நோக்கி பார்த்துட்டே இருக்குது. நீங்கள் பார்க்கலன்னு சொல்கிறீங்க, பைபிள் வசனம் சொல்லுது பார்த்துட்டே இருக்கிறாருன்னு சொல்லுது. பக்கத்தில் தட்டி சொல்லுங்கள், பார்க்கலன்னு சொல்லாத, பார்த்துட்டு இருக்கிறாருன்னு சொல்லுது. கண்கள், கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும், மறுபடியும் அழுத்தி சொல்லுங்க, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உள்ளாவிக்கொண்டிருக்கிறது, உன்னை பார்த்துட்டு இருக்குது, தேடிட்டு இருக்கிறது. ஆனா எவனுமே அவர் கண்ணில் படமாட்டேங்கிறார், அதுதான் பிரச்சனை. இங்க 300 பேர் இருந்தாலும் 300 பேரையும் கர்த்தருடைய கண்ணு இப்படி பார்த்துட்டே இருக்குது, யாருமே அதில் படமாட்டேங்கிறான், அதுதான் பிரச்சனை. ஏன் படமாட்டேங்கிறான் அப்படின்னா, கர்த்தருடைய கண்ணில் ஒரு ஆள் படணும்னா பைபிள் சொல்லுது அவர் தம்மை, ஒரு மனுஷன் கடவுளை பற்றி அவன் மனசில் உத்தம இருந்து இருக்கணும். அப்படின்னா என்ன தெரியுமா, சிம்பிளாக கடவுள் என்னெல்லாம் சொல்கிறாரோ சொல்கிறத அப்படியே நம்புறதுக்கு ஒரு சிறு குழந்தையின் இருதயம் யாருக்கு இருக்கிறதோ. அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறத அப்படியே நம்பணுங்க. எத்தனை பேர் நம்புகிறீங்க சொல்லுங்கள், எத்தனை பேர் நம்புகிறீங்க? அவர் சொன்னால் சொன்னது தான், அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை சொன்ன காரியத்தை செய்து முடிக்காமல் திரும்பாது. அப்படி ஒருத்தன், நீங்கள் சொல்கிறத நான் அப்படியே கேட்குறப்பா, நீங்கள் சொல்கிறதுபடி அப்படியே நான் நடக்கிறேன் அப்படின்னு கடவுள் மேலே உத்தம இருதயத்தோடு ஒருத்தன் இருந்தா, அப்படி ஒருத்தன் இருந்தா கர்த்தர் என்ன சொல்கிறார், அவனை அவருடைய ஃபேவரை தயவை அவன் மேலே வச்சு அவனை அங்கேருந்து மேலே தூக்கிடுவான். அல்லேலூயா. இது நம்மளுக்கு என்னன்னா, எனக்கு தெரியாததா, எனக்கு எல்லாம் தெரியுங்க, நாங்கள்லாம் எத்தனை வருஷம் சர்ச்சுக்கு போய் எனக்கு எல்லாம் தெரியும், அவரை தெரியும், இவரை தெரியும், இவரை தெரியும், அவரை தெரியும், டிவி தெரியும், அது தெரியும், ஏ எல்லாம் தெரிஞ்சடா, ஆனால் இந்த கடவுள் யாருன்னு உனக்கு இன்னும் தெரியல. அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வர என்ன பண்ணாதீங்க, தடை பண்ணாதீங்க, பரலோக ராஜ்யம் இவர்களை போன்றது. இவர்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறதோ அப்படிப்பட்டவன் தான் எங்கே வருவானா, அந்த ஆவி மண்டலத்துக்குள்ளே பிரவேசிப்பான். ஒரு ஆமேன் சொல்லுங்க. இந்த அந்த அந்த ராஜ்யத்துக்குள்ள ஒருத்த என்டர் ஆயிட்டானா அவன் ஃபேவர் ஆயிடுவான். ஆமேன் சொல்லுங்க. தேவ ராஜ்யத்துக்குள்ள, ஆவி மண்டலத்துக்குள்ள, ஸ்பிரிட் ரேமுக்குள்ள ஒருத்தன் காலடி எடுத்து வச்சிட்டானா அவன் ஆட்டோமேட்டிக்கலாக ஃபேவர் ஆயிடுவான். அங்க என்டர் ஆகிறதுக்கு ஒருத்தனுக்கு நல்ல இருதயம் வேணும். சின்ன குழந்தை மாதிரி இருக்கணும். ஆமேன் சொல்லுங்க. சத்தமா பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? உன் அறிவு, உன் மூளை, உன் விஞ்ஞான அறிவு, நீ கற்றுக்கிட்டது, நீ உலகத்தில் கற்றுக்கிட்டது, அங்கே கற்றுக்கிட்டது, ஏ இதெல்லாம் அரை பைசாக்கு வேலைக்காவாது. இதெல்லாம் இந்த எர்த்லி கிங்டத்துக்கு தான். இதெல்லாம் நீ கற்றுக்கிட்டது,
கலாச்சாரத்தில் கற்றுக்கிட்டது, படித்து கற்றுக்கிட்டது எல்லாமே இந்த எர்த்லி கிங்டத்துக்கு தான் ஒர்க் அவுட் ஆகும். தேவராஜ்யத்துக்கு அது வேலையே. தேவராஜ்யத்துக்குள்ளே ஒரு ஆள் என்டர் ஆகணும்னா அவன் யாரை மாதிரி மாறணும்னா சின்ன பிள்ளைய மாதிரி மாறணும். ஆமே. இப்போ இந்த பிள்ளையை கூப்பிட்டு ஏதாவது ஒரு கதை சொல்லுங்கள் அப்படிங்களா பாஸ்டர் அப்படின்னு நம்பும். அது சின்ன பிள்ளை கூப்பிட்டு போய் சொல்லுங்கள் இதுதான்டா கடல், இந்த குட்டையை காட்டி தான் கடல்னு சொல்லுங்கள் அப்படியாங்குவது. ஆமாம், இப்படி இப்படி தேவ காரியங்களை. ஆமாம், அப்படித்தான் ஆண்டவரே, நீங்கள் சொன்ன அதுதான், உங்கள் வார்த்தை அதுதான், உங்கள் வசனம் அதுதான், நான் அப்படியே நம்புகிறேன் அப்படின்னு ஒருத்தன் நம்பினானா தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவன் மேலே அவருடைய ஃபேபர் வல்லமையை போட்டு அவனை உலகத்துக்கு எடுத்து காண்பிப்பதற்கு பரலோகம் காத்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்டவனாய் நீ மாறும் பொழுது, அந்த இடத்துக்கு ஒன்றை நீ மாற்றும் பொழுது, நீ பரலோகத்தால் காணப்படுகிற நபராக மாறிடுவேன். பரலோகத்தை கண்ணில் நீ பற்றுவல்லேலூயா. சிவி சிங்காரிச்சு 500 ரூபாய்க்கு பூ வச்சு பொட்டு வச்சு நகையெல்லாம் போட்டு பட்டு சாரியெல்லாம் உடுத்து பேய்கண்ணில் தான் படுவேன். போகிற பேயெல்லாம் உன்னை பார்த்துட்டே போவோம், நைட்டு போய் பிடிக்கலாமான்னு. அப்போ அது வேண்டான்னு சொல்லலை, வச்சுக்கோ, தப்பு சொல்லலை, வச்சுக்கோ. அதை தாண்டி இன்னொன்று இருக்கு, உன்னுடைய சுபாவம் சிறு குழந்தையின் சுபாவம் மாதிரி மாறணும். ஆமே. உன் சுபாவம் சின்ன குழந்தை மாதிரி ஆயிடுச்சுன்னா தேவதூதர்களுடைய கண்களிலும் பரலோகத்தோட கண்களையும் நீ படுவேன். இந்த ஆள் கொஞ்சம் அந்த ஏரியாவுக்கு வர்ற லெவலுக்கு இவன் இருக்கிறான்னு அங்கே இருக்கிற ஜீவிகள் கண்ணில் நீ பட ஆரம்பிப்பேன். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்துக்கலாம், யார் கண்ணில் படணும்னு ஆசைப்படுறேன்? இந்த பூமியில் இருக்கவங்க கண்ணில், வீட்டுக்காரங்கண்ணில், குடும்பத்து கண்ணில், ஊரில் இருக்கவங்க கண்ணிலெல்லாம் நல்லா படணும்னு ஆசைப்படுறியா? முடிஞ்ச நீ, உன் சகாப்தம் சீக்கிரம் முடிய போகுதுன்னு அர்த்தம். நீ நல்லா வாழணும்னு நினச்சிங்கன்னா பரலோக கண்களில் நீ படணும், தேவனுடைய கண்ணில் நீ படணும், இயேசுவோட கண்ணில் நீ படணும், தேவதூதர்கள் கண்ணில் நீ படணும். அதுக்கு உன் குணத்தனையும் மாற்றணும். சின்ன பிள்ளை மாதிரி சொல்லுங்க, வாயத்தரம் சொல்லுங்க, தட்டி சொல்லுங்க. ஏன் சபை இப்படியே இருக்குது? கௌரவம் மீரியா மாதிரி குடித்தது மோசைக்கு, மோசையை பார்க்க கொடுத்த சம்பளத்தில் தான் அக்கா என்ன சாப்பிட்டாங்க, பாலும் பிஸ்கட்டும் சாப்பிட்டது. திமிர் எடுத்து கொஞ்ச நாளில் வந்து யாரையும் எதுக்குறா? மோசையே எதுக்குறா? இதெல்லாம் தான் குணம். பக்கத்தில் பார்த்து கசப்பு, வைராக்கியம், கோபம், எரிச்சல், இது எதுவும் ஆவி மண்டலத்துக்குள்ள போகவே விடாது. உன்ன சென்சார் பண்ணிடுவோம் நீ. அல்லேலூயா. ஸ்பிரிட்டில் ஆவியில் எளிமை உள்ளவர்கள். புரியுதா? உன் இறுதியும் அந்த எளிமையிலே தான் இருக்கணும். அகம்பாவம் ஆணவம் திமுறெல்லாம் வச்சுக்கிட்டு நீ தேவராஜ்யத்துக்குள்ளே என்டர் ஆக முடியாது, ஸ்பிரிட் ட்ரைம்குள்ளே என்டர் ஆக முடியாது. நீ எத்தனை வருஷம் குலுங்கி குலுங்கி அல்லேலியா போட்டாலும் அல்லேலியா ஃபேனுக்கு மேலே போகாது. இப்போ இதுதான் பிரச்சனை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறே. எனக்கு லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறே. எனக்காக பாணியமித்த
எனக்காக அப்பா நியமித்த அந்த பாதையிலே நான் ஓடுகிறேன், அந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் ரக்கை நோக்கி ஓடுகிறேன், அந்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் ரக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன். சுவிசேஷத்திக்கா சுவிசேஷத்திக்கா ஹலே.